என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வச்சு ஒரு படம் எடுத்து கேமரா இங்க இருக்கும், கேமரா பக்கத்துல சார்ல்ஸ் இருப்பாரு. சார்ல்ஸ் நடிச்சது அப்படியே நான் ஈ அடிச்ச காப்பி தான் அடிச்சேன். ஒரு சின்ன சண்டை, என்னை வச்சு படம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரு. முக்கியமா எனக்கு பெரிய பெரிய ஃபர்ஸ்ட் என்னோட வளமே வந்து என்னோட டைரக்டர் தான். அது வந்து சான்ஸ் ப்ளீஸ் வாங்க. எனக்கு எனக்கு கனா படம் கொடுத்த அருண்ராஜாவாக இருக்கட்டும், காப்பி ரணசிங்கம் படம் கொடுத்த விருமாண்டியாக இருக்கட்டும், இன்னைக்கு சார்ல்ஸாக இருக்கட்டும், சார்ல்ஸ் இல்லைனா வந்து ஒரு படத்துக்கு டைரக்டர் இல்லைனா வந்து ஒரு ஆக்டர் பெரியால் ஆகவே முடியாது. ஒரு ஒரு டைரக்டர் தான் ஒரு ஹீரோ ஹீரோயினை மாஸாக காமிக்க முடியும், மார்க்கெட் ஏற்ற முடியும், நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது யாரால முடியும்னா என்னோட டைரக்டர்னால மட்டும்தான் முடியும். ஏன்னா எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு ஆக்டர் வந்து பெரியால் ஆகிறதுக்கு இப்போ எல்லா ஹீரோஸ்க்குமே வந்து ஒரு மாஸ் ஹீரோ, ஒரு மார்க்கெட் உள்ள ஹீரோ, ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரு பெரிய ஹீரோஸ் எல்லாம் ஆகிறதுக்கு முக்கியமாக காரணம் வந்து டைரக்டர் தான். அதுவும் ஃபீமேல் சென்ட்ரிக்காக வந்து இங்கே நிறைய படங்கள், நிறைய மக்கள் வந்து எப்படி வருவாங்க, எப்படி பார்ப்பாங்க, ஒரு ஹீரோயினை எப்படி கொண்டாடுவாங்க, ஒரு ஹீரோ எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்றது டைரக்டர் தான். இங்கே எப்பவுமே சீரியஸான படங்கள் தான், எப்பவுமே அழுது ஒரு மாதிரி ஓகே ஒரு இன்டென்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு காமெடி ட்ரை பண்ணலாமா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமான விஷயமே வந்து இன்னொருத்தவங்களை சிரிக்க வைக்கிறது தான். அளவுக்கிறது கூட ரொம்ப ஈஸி, ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது. அது நம்ம பண்ணிட்டோம்னா ஐ திங்க் அதை விட பெஸ்ட் ஆக்டர்ஸ் யாருமே கிடையாது. அண்ட் அது நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் இந்த படத்தில் நான் நல்ல நடிகை, நான் வந்து ஒரு நல்ல ஆக்டர், அது எல்லாமே நம்ம பக்கத்தில் வச்சுட்டோன்னா இந்த படத்தில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்கிறேன். கேமரா இங்கே இருக்கும், கேமரா பக்கத்தில் சார்ல்ஸ் இருப்பார். சார்ல்ஸ் நடித்தது அப்படியே நான் ஈ அடித்த காப்பி தான் அடித்தேன். அந்த இந்த படத்தை நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அது வந்து நான் சார்ல்ஸ் வந்து என்ன பண்ணாரோ அது அப்படியே ஈ அடித்த காப்பி தான் நான் பண்ணேன் சார்ல்ஸ். அந்த பெருமை வந்து என்னோடய டைரக்டர் தான் போய் சேரணும், சேரும். இந்த படம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணுவீங்க. இட்ஸ் அ ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ஒரு ஒரு காமெடி ஃபேமிலி என்டர்டெய்னர். ஐ விஷ் அண்ட் ஐ ஹோப் இந்த படம் வந்து ஒரு பெரிய சார்ல்ஸ்க்கு ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்து பெரிய டைரக்டர் ஆகி அடுத்த என் தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வச்சு ஒரு படம் எடுத்து என்ன சார்ல்ஸ் யுவராஜ் ஃபோன் பண்ண, யாரு வேணா வச்சு பண்ணுவோம், உங்க மேடம் வச்சு பண்ண மாட்டேன்டா சொல்லிட்டாரு. எதுக்குன்னு கேளுங்க சார். இல்ல ஒரு நல்ல விஷயம், அந்த சண்டை எதனால உருவாச்சுன்றது வந்து வேண்டாம், அது ரொம்ப மோசமா இருக்கும். ஒரு உண்மையிலேயே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நான் காலையில ஃபோன் பண்ணி கோபமாவே சொல்லிட்டேன். ஒரு பிஆர் கிட்ட ரொம்ப கோபமாவே ரொம்ப ஹார்ஷாவே சொல்லிட்டேன், யார வேணாலும் வச்சு பண்ணா இவங்க வச்சு பண்ண மாட்டேன் அப்படி தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷா பேசிட்டேன். கோவம் வந்துருச்சு உங்களுக்கு? அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறமா அன்னைக்கு ஒரு நாள் தான் நான் கோவப்பட்டதே வந்து, அதுக்கப்புறமா ஒட்டுமொத்த கோவத்தையும் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நிமிஷத்துக்கு நிமிஷம் கோவப்பட்டு இருக்கிறது வந்து இவங்க மட்டும்தான். நான் அப்புறம் டீச் பண்ணிட்டு இருக்கேன், எங்க கோவப்படாதீங்க, நான் அதெல்லாம் நான் நிறைய இழந்திருக்கேன், எது செய்து படாதீங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்ககிட்ட மேம் அப்போதான் வந்து மறுபடியும் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க, சண்டை வளர்ச்சி அதெல்லாம் வந்து ஒரு நல்ல படம் வந்து நாம் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து தரணும், கதை வந்து மிஸ் ஆகக்கூடாது, இந்த கதையில் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது, ஸோ அதை நாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. இந்த கதையில் வந்து நம்ம ஒரு திருக்குறளை மிஸ் பண்ணி எழுதப்பட்ட கதை தான் இது. எல்லாருக்குமே வந்து ரொம்ப காமெடியாக இருக்கும், ரொம்ப ஆனால் ஆழமாக அந்த ஃபன்னோடு அவங்க வெளியே போகும்போது ஒரு திருக்குறளோட அர்த்தம் என்னங்கிறது ரொம்ப நல்லா தெளி தெளிவாக தான் வெளியே போவாங்க, அவங்க புரிஞ்சுட்டு தான் போவாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிறேன். நானே கூப்பிட்டு பேசல சார்ஸ், நீங்கள் தான் இறங்கி போனீங்க. அவரோட
கோவம் வந்து புரிஞ்சிருச்சு. ஒரு போன் அடிச்சுடே வந்துட்டாப்ல. அந்த கோவம் அவ்வளவுதான், அவ்வளவுதான், ஒரு செகண்ட் தான். வந்துட்டு உட்காந்து ஹீ ரியலைஸ்ட், அதுதான் ரொம்ப முக்கியமா சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு ஒரு அமேசிங்கான ஒரு ஃபன்னான டீம் இருக்காங்க, அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லையே. எல்லாரும் சொல்லிட்டுமே, சுனில், கிங்ஸ்லின், தீபா, வெங்கிலிப்பா, தீபா, தீபா சங்கர் அக்கா வந்து பிச்சுட்டாங்க, என்னோட அம்மா ரோல் பண்ணாங்க. ஓ சூப்பர். நேஷனல் அவார்ட் வின்னர் பிரியா, ஷீ டிட் எ ஃபேன்டாஸ்டிக் ஜாப். டயலாக்ஸ் எல்லாம் சொன்னாங்க, பட் ஷீ வாஸ் பிரில்லியன்ட் இன் ஃபிலிம். ஒரு பட்டாளமே இருக்கு, ரெட் இன் கிங்ஸ்லின், பிஜாய், பியாண்ட் பியாண்ட், அகஸ்டின், நிறைய பேர். டாக்டர்ல வந்து ஆக்சுவலா வந்து இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நான் சொன்ன கூட டாக்டர்ல சிவகார்த்திகேயனோட போட்டோ எடுத்துட்டு எந்த வச்சிருக்கேன், எல்லாருமே இதுல இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபுல் அந்த டாக்டர் டீம் ஃபுல்லா கூட்டிட்டு வந்து அட்டகாசமா இருக்க போகுது. சூப்பர், நீங்க சொன்னதெல்லாம் கேட்கும் போது இமீடியட்டா அந்த படத்தை பார்க்கணும்ன்ற ஒரு ஆசை வருது. கண்டிப்பா எல்லாரும் போய் தியேட்டர்ல போய் படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஐஷூ. ஏன்னா என்ன ஒரு ப்ராஜெக்டா இருந்தாலும் ஷீ கிவ்ஸ் ஹர் பெஸ்ட், மனசார பண்ணுவாங்க. அப்படி ஒரு பட்ட ஒரு பர்சன் அண்ட் ஒரு பெர்ஃபார்மர் அவங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். இப்போ ஐ வில் லைக் டு ஹேவ் த டீம் ஆன் ஸ்டேஜ். Thank you. Special thanks to Mohan sir for coming today. It's a great inga padathukku kudutha support vandha periya support sir. Thank you so much. Last minute la sonna charge me last minute la sonnaru. So last minute la sonnalo enkaga vandathukku, and we need all your blessings for our team. Kandipa, thank you sir. And cast and crew ellarum meedik vandutingana, it would be nice for a group photo.